எங்க அம்மா வீட்டுல இருக்கா? மாரியம்மையாரி பகுதியம்மே முத்தாரம்மே பிழையா பொம்பளை பாரியா பொம்பளை நினைச்சான்னு வச்சுக்கோ பொம்பளை சக்தி இல்லாம சிவன் கிடையாது ஏ நேர பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவேன். சரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போற. ஒரு ஊசிய போடுவாங்க. ஒரு ஊசிய போடுவேன். 10 மாசத்துல ஒரு பிள்ளை பெத்துறேன். 10 மாசத்துல பிள்ளை பெத்துறேன். ஆமா. அதே பிள்ளை வளர்ந்த பள்ளி போய் சேப்பல்ல. ஆமா. பள்ளி வீட்ல அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. சரி. அப்பா பேர் ஏன் பேருக்கு பதிலா சிவன் பேருக்கு பதிலா ஊசினா கொடுப்பேன். ஆமா அப்படி ஒன்னு இருக்கோ. அப்ப ஆம்பளரி வளர்ந்த பெருசு. அப்படியா? ஆமா. சரி வேற ஏதாவது. ஆம்பளை எதில பெருசு தெரியுமா உனக்கு? எதில பெருசு? மீசையில பெருசு. ஆ? அது முடியாது. அப்படி ஒருத்தன் இல்ல இருந்தாலும் ஆம்பளை தான். அவனும் ஆம்பளை தானே? ஆமா. ஆமா முன்னாடி தியேட்டருக்கு போனீங்களே, சினிமா தியேட்டருக்கு படத்துக்கு போனீங்களா? அவனுக்கு உனக்கு வாங்கி கொடுத்தாம்ல குச்சி ஐஸ். ஆமா. அவன் யாரு? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்? அவனும் ஆம்பளை தானே? ஆமா. ஆமா. அப்புறம் பொம்பளை எழுதி பெருசு? பொம்பளை பெருசுன்னு கேக்கியா? எங்க பாரியா பொம்பளை நினைச்சதான் வரான சாமியா வரப்பா முடிக்காத முடிச்சு வைப்பான்னு கேட்டேன். வர வைப்பீங்க? ஆமா. முடிச்சு வச்சிருக்கீங்க பாரியா? உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை, அந்த சண்டையில உடஞ்சது உங்க அம்மா. உங்க அம்மா? என்னது உங்க அம்மா? உங்க அம்மா உடஞ்சு நிக்கிற கொண்ட. அப்ப எங்களுக்கு வரும்ல? எப்படி வரும்? வரும்ல? எங்க வந்த போடுங்க. எல்ஐசி மாடி எம் மாடி, எல்ஐசி மாடி எம் மாடி, அந்த மாடியில காயுது உங்க அக்கா. பாடி நம்பர் எத்தனை உனக்கு தெரியும்? உனக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும், எங்க மச்சானு தெரியும், உங்க மச்சானு தெரியுமா?